வணக்கம் நண்பர்களே, கவாசகியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து W175 பைக் வந்து வரப்போகுது. இப்போ வந்து பைக்கோட லான்ச்சுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரைஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸை பார்க்குறப்ப நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுதுங்க, ரொனின் ஹண்டர் இது ரெண்டுக்கும் போட்டியாக தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ப்ரைஸ் டேக் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ அந்த கவாசகியில் வந்து ரெண்டு வேரியண்ட் வந்து இருக்குங்க, ஒன்று வந்து நார்மல் வேரியண்ட்டு, இன்னொன்று ஸ்பெஷல் எடிஷனு. ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் வந்து உங்களுக்கு வந்து எபோனி கலரில் வந்து வருது, ஸ்பெஷல் எடிஷன் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்து வருது. ஸோ அந்த கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. ரெண்டுக்குமான ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் வந்து வெறும் 2000 மட்டும்தான், வேறு எந்த ஒரு சேஞ்சும் வந்து கிடையாது. இப்போ ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மல் வேரியண்ட் வந்து 147 ஷோரூம் ப்ரைஸு, ஸ்பெஷல் எடிஷன் வந்து 149 ஷோரூம் ப்ரைஸு. இந்த 147 அப்படிங்கிறது ஹண்டரு ப்ளஸ் வந்து ரொனினை விட ஒரு 1000-2000 வந்து கம்மியான ப்ரைஸ் டேக்கில் பார்த்தீங்கன்னா சேலுக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இப்போ கஸ்டமர்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா சாய்ஸ் வந்துருக்குங்க. ஸோ சேம் ப்ரைஸ் டேக்கில் பார்த்தீங்கன்னா ஹண்டரும் இருக்குது, ரொனினும் இருக்குது, கவாசகி பைக்கும் வந்து வரப்போது. மூணை ஓட்டி பார்த்துட்டு நமக்கு பிடிச்ச பைக்கை வந்து நம்ம வந்து வாங்கிக்க முடியும். ஸோ 147-149 ப்ரைஸ் டேக்கில் தான் இந்த புதிய பைக் வந்து வரப்போகுது. அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிவிஎஸில் வந்து ஜூபிட்டர் ஸ்கூட்டர், ஆக்டிவாவுக்கு போட்டியாக டிவிஎஸ் வந்து கொண்டு வந்த ஒரு ஸ்கூட்டர். இப்போ இந்த ஸ்கூட்டர் வந்து பெரிய ஒரு ரெக்கார்டை பண்ணியிருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா 5 மில்லியன் ஸ்கூட்டர்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அப்போ அது வந்து ஒரு செலப்ரேட் பண்ணோம்ல, அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா செலப்ரேட்டரி கிளாசிக் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு புது வேரியண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, முதல் விஷயம் வந்து கலர் வந்து கிரே கலரு, பர்பிள் கலர், இந்த ரெண்டு கலர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபெண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ஃபெண்டரில் வந்து ஒரு கார்னிஷ் மாதிரி, ஒரு முட்டு மாதிரி, ஒரு டிசைனுக்காக ஸ்டைலுக்காக வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹேண்டில் பாரில் வெயிட்ஸ் வந்து வருது. இந்த பல்சர் அப்பாச்சிலலாம் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் எண்டில் வந்து ஒரு கேப் மாதிரி ஒன்று வரும்ல, அது இப்போ ஸ்கூட்டரில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மிரர் வைசர் பார்த்தீங்க அப்படின்னா டின்டட் வைசர், புது வைசர் வந்து கொடுத்துருக்காங்க. சைடு மிரர் வந்து ஃபுல்லாக பிளாக் கலரில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. லோகோ ஜூபிட்டர் அப்படிங்கிற லோகோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாக் கலரில் வந்து 3D லோகோ வந்து வருது. ஸோ இதுதான் புதுசாக வந்து கொடுத்துருக்கக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் பேனல்லாம் வந்து டார்க் ப்ரௌன் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. டைமண்ட் கட்டு, புதிய அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் எங்கெங்கெல்லாம் வருதுன்னா ஃப்ரண்ட் ஆப்ரானில் வருது, சைடு பேனலில் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் வருது, புதிய கிராஃபிக்ஸ். ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்கக்கூடிய சேஞ்சஸ்ஸு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெல்லி எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 86,000 வந்து வருது. இது வந்து டெல்லி எக்ஷோரூம் ப்ரைஸு, தமிழ்நாடுங்கிறப்ப ஒரு 1000-2000 கூடுதல் விலையில் தமிழ்நாடுக்கு வந்து வரும். இப்போ இது வந்து ஒரு 2200 கூட ஆல்ரெடி இருக்கக்கூடிய இசட்எக்ஸ் வேரியண்ட்டை விட இந்த வேரியண்ட் வந்து 2200 அடிஷனல் ப்ரைஸில் வந்து வருது. ஒரு கிரே கலரோ பர்பிள் கலரோ கொஞ்சம் ஸ்டைலாக உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா இந்த ஒரு எடிஷன் வந்து உங்களுக்கு வந்து ஏற்ற ஒரு சாய்ஸாக வந்திருக்கும். இது போன்ற இன்னும் பல ஆட்டோமொபைல் சம்பந்தமான அப்டேட் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.